பட்டபர்ணி பொறியியல் கல்லூரியை சார்பாக வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரேடியோ ஆக்டிவிட்டி. வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி? சில அன்ஸ்டேபிள்ஸ் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த அன்ஸ்டேபிள்ஸ் ஆட்டம் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்டேபிள் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும்போது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸையோ சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனையோ எனர்ஜியோ வெளியில் எமிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டேபிள்ஸ் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சது வந்து ஹென்ரி பெக்கோரல் வந்து கண்டுபிடிச்சாங்க. 1903 கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட். ஸோ யுரேனியம் சால்ட்டை வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருக்கும் போது அதிலிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ரேஸ் வந்து வெளில வந்து டாட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி யுரேனியத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு ரேஸ் வந்து வெளியில் எமிட் ஆகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணார். அது தொடர்ந்து மேரி கியூரி அண்ட் பியூரி கியூரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டியில் இன்னும் நிறையா ஒர்க் பண்ணி பொலைனியம் அண்ட் ரேடியம், ஸோ இந்த ஆட்டம்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதோட ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக நோபல் ப்ரைஸும் வாங்கினாங்க. வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி? ஒரு ஹெவி எலமெண்ட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் எலமெண்ட்ஸ் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆர் பார்ட்டிக்கல் அண்ட் அது எனி டைப் ஆஃப் ரேடியேஷன் இதை எமிட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் ஆட்டமாக மாறுது. ஸோ இதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. யுரேனியம், தோரியம் இதெல்லாமே என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்ஸ். தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எமிட் ஃப்ரம் த நியூக்ளியஸ். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. வாட் இஸ் நேச்சுரல் ஆக்டிவிட்டி? இந்த அன்ஸ்டேபிள் ஆட்டத்துலேருந்து ஸ்பாட்டேனியஸாக ஒரு எமிஷன் நடந்து ரைஸ் வெளியில் வருது. ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே அந்த ஆட்டம் என்ன பண்ணுது ஸ்டேபிளாக மாறுது. ஸோ இதை நேச்சுரல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் ஆட்டம் தான், அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அன்ஸ்டேபிள் ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஆர்டிஃபிஷியலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இது பேர் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.